சுதந்திர இந்தியாவை அகிம்சை எனும் பேராற்றலால் பெற்றுத்தந்த மகத்தான மாமனிதர் தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளின் 152வது பிறந்தநாள் இன்று நாடெங்கும் கொண்டாடப்படுகிறது. தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளின் 152வது பிறந்தநாள் இன்று நாடெங்கும் கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. வெளிநாடுகளில் உள்ள இந்திய தூதரகங்களிலும் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. காந்தியடிகளின் சமாதியான ராஜ்காட்டில் சர்வ சமய பிரார்த்தனை நிகழ்ச்சி நடைபெற்றது. ராஜ்காட்டில் குடியரசு துணைத் தலைவர் எம் வெங்கையா நாயுடு மகாத்மா காந்தி சமாதியில் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பிரதமர் நரேந்திர மோடி ராஜ்காட் காந்தி சமாதியில் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா காந்தி சமாதியில் மரியாதை செலுத்தினார். காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தில்லி துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா ஆகியோரும் காந்தி சமாதியில் மரியாதை செலுத்தினார்கள். காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத் தலைவர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் மகாத்மா காந்தியடிகள் தனது அகிம்சை இயக்கத்திற்காக உலகெங்கும் நினைவு கூறப்படுகிறார் என்றும் அவரது பிறந்த நாள் அகிம்சை தினமாக கொண்டாடப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அகிம்சையை தத்துவம் கொள்கை அனுபவமாக கடைபிடித்து அவற்றின் மீது நம்பிக்கை வைத்திருந்த காந்தியடிகள் இவையே சமுதாயத்தின் மேன்மைக்கு அடிப்படையாக அமையும் என்று கூறியதை தமது செய்தியில் நினைவு கூர்ந்தார். காந்தி ஜெயந்தி அன்று அவரது போராட்டத்தையும் தியாகத்தையும் அனைவரும் நினைவு கூற வேண்டும் என்றும் நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்கும் பாடுபட ஒவ்வொருவரும் தீர்மானம் செய்து கொள்ள இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் என்றும் கூறியுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் எம் வெங்கையா நாயுடு வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் காந்தியடிகள் அநீதிக்கு எதிரான போரில் புதுமையான வழி ஒன்றை உலகிற்கு உணர்த்தியவர் என்று குறிப்பிட்டுள்ளார். அவர் கடைபிடித்த சத்தியம் மற்றும் அகிம்சை மனித குலத்தில் நீங்காத நினைவாக இடம்பெற்றுள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். காந்தியடிகளின் வாழ்க்கை தத்துவம் சுயசார்பு கொள்கை ஏழைகளுக்கு அதிகாரமளித்தல் போன்றவற்றிலிருந்து மக்கள் உத்வேகம் பெற முடியும் என்றும் அவர் தமது செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு தமது டுவிட்டரில் வெளியிட்டுள்ள செய்தியில் மகாத்மா காந்தியடிகளின் கொள்கைகள் உலகம் முழுமைக்கும் பொருத்தமானவை என்றும் பல லட்சக்கணக்கான மக்களுக்கு மன உறுதியை அளிப்பதாகவும் உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் தமது டுவிட்டரில் வெளியிட்டுள்ள செய்தியில் மகாத்மா காந்தியடிகளின் கருத்துக்களையும் அவரது நன்னெறிகளையும் கடைபிடித்து மக்கள் அவர் கனவு கண்ட இந்தியாவை உருவாக்க முடியும் என்று குறிப்பிட்டுள்ளார். காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு செய்தி வெளியிட்டுள்ள ஐநா தலைமை செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் இந்த நன்னாளில் அமைதிக்கான அழைப்பை வலியுறுத்த விரும்புவதாக தெரிவித்துள்ளார். வெறுப்பு பிரிவினை போராட்டம் ஆகியவை கடந்த காலம் என்றும் தற்போதைக்கு அமைதி நம்பிக்கை சகிப்புத்தன்மை ஆகியவற்றிற்கான சகாப்தம் தொடங்கியுள்ளது என்றும் கூறியுள்ளார். காந்தி பிறந்த தினமான சர்வதேச அகிம்சை தினத்தன்று அவர் அமைதி மற்றும் சிறந்த எதிர்காலத்திற்காக விடுத்த செய்திக்கு செவிமடுப்போம் என்றும் ஆண்டனியோ குட்ரஸ் கூறியுள்ளார்.